தனி நீதிபதி மாண்புமிகு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் காவல்துறை தேர்வு முறைகேடுகள் குறித்து சரியான விளக்கம் டிஎன்ஏஎஸ்ஆர்பி கொடுக்கணும் அப்படின்ற தகவலை கடந்த வாரம் சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து காவல்துறை தேர்வுக்கு இடைக்கால தடை விதித்திருந்தார். இந்த இடைக்கால தடையை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த மேல்முறையீடை விசாரித்த நீதிபதிகள் கொண்ட அமர்வு, பல நீதிபதிகளை கொண்ட அமர்வு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தனி நீதிபதி டிஎன்ஏஎஸ்ஆர்பி தேர்வு முறைகேடுகள் குறித்து விரைந்து ஆலோசனை செய்து முடிவெடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்றதையும் சொல்லி, அதே போல் இடைக்கால தடையை நீக்கியும் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவை தொடர்ந்து நாளைய தேதி மார்ச் 5 டிஎன்ஏஎஸ்ஆர்பி முறைகேடுகள் குறித்து சரியான விளக்கம் அளிக்கணும் சொல்லி நீதிமன்றத்தில் கேட்டிருந்தாங்க. இது குறித்து என்ன மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.